தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில்களில் ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் வெகு விமரிசையாக நடைபெற்றது. குன்றத்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற தேவி பொன்னியம்மன் கோவிலில் ஆடி பூரத்தையொட்டி 1508 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. பால்குட ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடன் செலுத்தினர். மாவட்டம் திருவானை காவலில் அமைந்துள்ள அகிலாண்டேஸ்வரி உடனுறை ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி பூரத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருவானை கோவில் அகிலாண்டேஸ்வரி உடனுறை ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாதத்தில் ஆடி பூரம் மற்றும் ஆடி தெப்போற்சவம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் விழாவின் 9வது நாளான நேற்று கிளி மாலை அணிந்து வெள்ளி பல்லக்கில் எழுந்தருளிய அகிலாண்டேஸ்வரி தாயார் வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் கோவிலில் ஆடிப்பூர விழாவையொட்டி காந்திமதி அம்பாளுக்கு முளைக்கட்டு திருவிழா நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே நல்லுக்குறிச்சியில் முதுபதி காளியம்மன் ஆடிப்பூர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் ஊர்வலமாக கரகம் எடுத்தும் அலகு குத்தியும் பூக்குழி இறங்கியும் நேர்த்தி கடனை செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கீழாநிலை கோட்டையில் உள்ள அரியநாயகி அம்மன் கோவிலில் விளக்கு பூஜை கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் ஸ்ரீ வாசவி கன்யகா பரமேஸ்வரி கோவிலில் ஆடி வெள்ளியையொட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. சிறப்பு பூஜையில் மஞ்சளில் 450 விநாயகர் செய்து பெண்கள் வழிபாடு செய்தனர். தேனியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் வித்தியாசமான முறையில் புல்லட் பைக்கில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் ஆடித்தேரை போன்ற வடிவில் உருவான திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தின் ஆடிப்பூர தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தேர் வடம் பிடிக்கப்பட திரண்டிருந்த திரளான பக்தர்கள் ஆரூரா தியாகராஜா, ஆரூரா கமலாம்பாள் என பக்தி பரவசத்தோடு தேரை வடம் பிடித்து நான்கு ராஜ வீதிகளில் வலம் வந்தனா்.